சச்சின் டெண்டுல்கர் என்ன சாதின்னு சொல்ல போறேன் ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் சாதி பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிக்கெட் விளையாட்டு மேலே இருக்கின்ற குற்றச்சாட்டுக்கும் சச்சின் டெண்டுல்கர் சேர்ப்பப்பட்டதுக்கும் ஏதாவது சாதிய பின்புலம் இருக்குதா அப்படின்னு ஆராய்வதற்காக மட்டும்தான் இதில் அவரை குறை சொல்றதுக்கோ சாதி அடையாளப்படுத்துறதுக்கோ கிடையாது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க பார்க்குறவங்க அத்தனை பேரும் இருகரம் கூப்பி கேட்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் எந்த விதத்திலையும் சரி நான் படிக்கப்பட்டது நான் தெரிந்து கொண்டது என் மக்களுக்கு பேசியே ஆகணும் அப்படின்றதுனால தான் என் வீடியோவை நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் நன்றிங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் கிரிக்கெட் மேல இருக்கின்ற விமர்சனம் என்ன ஒரு மேட்ச் தோத்து போச்சுன்னு வச்சிங்க உடனடியே சொல்லுவாங்க இதெல்லாம் அரசியல் அழுத்தத்தின் மூலமாக ஆள் எடுக்கிறாங்கடா இல்லைன்னா சாதி பார்த்து ஆள் எடுக்கிறாங்கடா கிரிக்கெட் விளையாட்டு என்பது பணம் கொழுக்கிற விளையாட்டுரா அதனால சாதி பார்த்து எடுக்கிறாங்க அரசியல் பின்புலத்தில் எடுக்கிறாங்கடா ஒரு மூலம் திறமைக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்கறது கிடையாதுரா அதனால தானே இந்த மேட்ச் ஜெயிச்சு போச்சு தோத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஜெயிச்சா என்ன சொல்லுவாங்க தெரியுமா சே இந்திய டீம் வெல்றதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு போவாங்க ஆனா ஆண்டு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்தியன் டீம் மேல வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு என்ன ஜாதியை பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது தானே அப்போ சச்சின் டெண்டுல்கர் இந்த விளையாட்டுல தேர்வாகின்ற பொழுது ஜாதியை பார்த்து எடுத்தார்களா அல்லது திறமைக்கு எடுத்தார்களா என்பது நம்ம தெரிஞ்சிக்கணும் இல்லையா அப்போ சச்சினுடைய பர்சனலான விஷயங்கள் சிலவற்றை தெரிஞ்சாதான் அவரு சாதனையால் எடுக்கப்பட்டிருக்கிறதா திறமையால் எடுக்கப்பட்டிருக்கா இல்லை சாதியால் எடுக்கப்பட்டிருந்ததா அப்படின்னு தெரியணும் இல்லையா சச்சின் டெண்டுல்கர் வந்து பாத்தீங்கன்னா மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவர் அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் டெண்டுல்கர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சச்சின் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல மராட்டியத்தில் பிறந்தாரு அவங்க அப்பா சச்சின் டெண்டுல்கருக்கு எதனால பேர் வச்சான்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு இசையமைப்பாளர் பிடிக்கும் அவர்தான் தான் வந்து பாத்தீங்கன்னா சச்சின் தேவ் பர்மன் அவருடைய இசையில மழங்கி நம்ம பிள்ளைக்கும் வந்து இதே பேர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக சச்சின் டெண்டுல்கருடைய அப்பா அந்த பேரை அவருக்கு வைத்தாரான் அவரு சின்னஞ்சூறு வயதிலிருந்தே மட்டை பிடித்து பழக்கப்பட்டவர் அதனால என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா சாதராசிரமம் வித்யா மந்திர் பள்ளியில் சேர்க்கப்பட்டாங்க அந்த பள்ளிக்கு என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா பலவிதமான கிரிக்கெட் ஜாம்பவான்கள்லாம் அந்த பள்ளியிலிருந்து தான் உருவாக்குனாங்க அதனால என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பள்ளியில் போய் சச்சினியும் சேர்த்தாங்க நம்ம புள்ளையும் வந்து பெரியார் ஆகட்டும் அப்படின்னு நினச்சி சேர்த்தாங்களான்னு தெரியல அந்த பள்ளியில் போய் சேர்த்தாங்க அங்கே போகின்ற போது ராம்காந்த் அச்ரோக்கர் ராம்காந்த் அச்ரோக்கர் என்ற ஒரு கோச்சு சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து வந்து கோச்சு கொடுத்தாரு அப்படி கோச்சு கொடுக்கின்ற போது நல்ல விளையாட்டை பிக்கப் பண்ணிக்கிட்டாரு சரியான திறமை இருந்து பந்தை கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வயதிலேயே வந்து பள்ளிகளுக்கு இடையான போட்டியில் விளையாடுகின்ற அளவுக்கு திறனாக இருந்துட்டார் அதே மாதிரி பள்ளிகளுக்கு இடையான விளையாட்டில் தன்னுடைய சக தோழனாக த நண்பனாக வினோத் காம்புலியுடன் சேர்ந்துக்கிட்டு கிட்டத்தட்ட சச்சின் டெண்டுல்கர் அந்த பதினோரு வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தி நாலு ரன்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்திருக்காங்க இது மாபெரும் சாதனை இல்லையா இந்த சாதனை தான் அவர் என்ன பண்ணார் மாநிலங்களுக்கு இடையான போட்டியில் கலந்துக்கிறார் கிட்டத்தட்ட அவர் ஒரு பதினைந்து வயதிலேயே பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையிலான போட்டியில் நூறு ரன் அடிக்கிறார் டெஸ்ட் போட்டியில் அப்புறமேட்டுக்காக தான் அவர் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பாகிஸ்தான் எதிராக டெஸ்ட் மேட்சில் நூறு அடிக்கிறார் ஏன் புரியுங்களா பதினாறு வயசுலேயே அவர் பதினாறு வயசுலேயே களத்தில் இறங்கிட்டார் இவர் களத்தில் இறங்கி போகின்ற பொழுது குள்ளமாகவும் இருப்பார் சின்ன வயசு பையன் பவுலர் போடுறவங்களாம் என்ன நினைப்பாங்கடா இந்த பொடியை வந்து நம்ம பவுலர் என்ன பண்ண முடியும்னு நினச்சாங்களாம் ஆனால் அந்த பொடியந்தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் உலக பவுலர்களுடைய கனவு எல்லாம் கலைத்தவர் ரெண்டாவங்க தூக்கத்தையே கலைத்தவர் அடிச்ச அம்மா காட்டு காட்டுனார் இல்லையா நம்மெல்லாம் பார்த்துருக்கோம் அவருடைய சாதனையை இப்போ வர்றவங்க முறியடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு காலத்தில் முறியடிக்க முடியாத பல சாதனைகளை வந்து அவர் செஞ்சுருக்கார் ஒன்றும் இல்லை கோவாலியரில் ஒரு ஒரு நாள் போட்டியில் இரநூறு ரன் தொடர்ந்து எடுத்திருக்கார் இரநூறு டெஸ்ட் போட்டியில் விளையாடி இருக்கார் அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரன்கள் ஒரு நாள் போட்டியில் எடுத்திருக்கார் ரெண்டாவது நூறு நூறு சதங்கள் அடிச்சிருக்கார் ஐம்பது கணக்கே கிடையாது புரியுதுங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு மேட்சில் மே முப்பத்தி நாலு மேட்ச்சில் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருக்கார் அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சி மேட்சுகளில் பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கார் புரியுதுங்களா உலக கோப்பை நம்ம வென்றோம் இல்லையா அந்த டீம்லையும் சச்சின் இருந்திருக்கார் எவ்வளோ பெருமைக்குள்ள விஷயம் சச்சின் டெண்டுல்கர் களத்தில் இறங்கின உடனே ஃபோரு சிக்ஸு ஃபோரு சிக்ஸ் அப்படின்றத குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் முழுக்க முழுக்க ரசிகர்களுக்காகவே விளையாடின ஒரு சச்சின் தான் இவர் இப்படியேப்பட்ட திறமை ஆரம்ப காலகட்டத்திலே இருந்தது என்ன கேட்டிங்கன்னா முதல் முதலாக வந்து ஒரு நாள் விளையாட்டு போட்டியில் விளையாடுகின்ற பொழுது டக் அவுட் ஆகிட்டாராம் ஆனால் அவருடைய தன்னம்பிக்கை மீண்டும் அடுத்த போட்டியில் டக்கவுட் ஆகிட்டமே நம்ம இனிமேல் எதிர்காலம் இருக்கவோ இல்லையோ என்று எண்ணாமல் தொடர்ந்து விளையாடுறது விளைவு அவருடைய தன்னம்பிக்கை கொண்ட பயிற்சி எல்லாமே சரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நூறு அடிப்பார் நூறு அடிப்பார் நூறு அடிப்பார் நூறு அடிப்பார்ன்னு மக்களை வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தாங்களாம் ஒரு சமயம் பீகாரில் ட்ரெயின் போய்கிட்டே இருந்ததுதான் அப்போ சச்சின் வந்து தொண்ணூத்தாறு ரன் எடுக்கணுமா தொண்ணூத்தாறு ரன் எடுத்திருந்தாரான் அவர் நூறு அடிப்பாரா இல்லையா என்று ட்ரெயினையே நிறுத்தினாங்களாம் அந்த அளவுக்கு வெகுஜன மக்களை சச்சின் டெண்டுல்கர் வந்து அப்படியே கவர்ந்து வச்சிருந்திருக்கார் புரியுதுங்களா இவ்வளவு திறமை படைத்த ஒரு மனிதரை சாதி ரீதியாக எடுத்திருப்பார்களா யோ சச்சின் டெண்டுல்கருடைய புகழ் எங்களுக்கு என்ன தெரியவே தெரியாதா அந்தால் ஒரு நாள் மேட்சில் ஆடுகின்ற பொழுதுதான் நாங்களாம் கிரிக்கெட் பாத்திருக்குமே அப்படின்னு நீங்கள் நான் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எனக்கு கராத்த சொல்லி கொடுத்த ஒரு மாஸ்டரு இந்த கிரிக்கெட்டை போட்டு பாத்துருந்தார் வேர்ல்டு கப் நடந்தது நானும் உட்காந்து பாத்திருக்கேன் அப்போ இவருதான் சச்சின்னு தான் கவாஸ்கர் இவர் தான் கபில்கர்னு எனக்கு தெரியலனா கூட நானும் கிரிக்கெட் பாத்திருக்கேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து எனக்கு தெரிஞ்ச பிறகு சச்சின் டெண்டுல்கர் மேட்ச்சில் வந்து இறங்கினாருன்னா உடனே நமக்கு எல்லாம் என்ன தோன்றா சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டார் நிச்சயமா சூப்பராக நம்ம மேட்ச் ஜெயிச்சோம் ஐம்பது கடந்துட்டாரா பாருங்க நூறு கடந்துட்டாரா பாருங்கன்னு சொல்லிட்டு டட்டில் சச்சின் டெண்டுல்கருக்கு பக்க பக்கமா இருக்குமா இல்லையோ நமக்கெல்லாம் பக்க பக்குன்னு இருக்கும் ஐயோ எப்போ அவுட் ஆயிடுவோ எப்போ போயிடுவாரோன்னு சொல்லிட்டு ஆனா அந்த விளையாட்டு மைதானத்துக்கு அத்தனை பேரும் சச்சின் டெண்டுல்கர் வந்து இறங்குன உடனே என்ன சொல்லுவாங்க நூறு அடிக்கணும் நூறு அடிக்கணும் சிக்ஸ் போரு 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 போருந்தான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா சச்சின் டெண்டுல்கர் எதிர்பாராத விதமாக அவுட் ஆகிட்டான்னு வச்சுக்க உடனடியாக ஸ்டேடியத்தில் இருக்கிற அல்லது டிவியில் பார்க்குற எல்லா மக்களும் ஆட போடா இந்த மேட்ச்சு சத்தியமாக தோற்றுண்டா சச்சின் டெண்டுல்கர் அவுட் ஆகிட்டுடா இனி வெற்றி பெற முடியாதுடா இன்னைக்கு என்ன தர கிரிக்கெட் பக்கம் வாடா எழுந்து போகலாம் அப்படி என்று சொல்லி பல பேரும் எழுந்து போன வழக்கம் நமக்கு நல்லாவே தெரியும் செட்டில் டெண்டுல்கர் தான் ஒரு ஆதரவு நினச்சேன் அந்தாலும் என் முதல்ல இறக்குறாங்க ரெண்டாவதாக இறக்குனா என்ன முதல்ல வரவன் தான் பாஸ்ட்டாக போட்டு பவுலிங் போகிறான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பான் ரெண்டாவதாக இருந்தால் நிதானித்து ஆடலாம் இல்லையா என்று சச்சின் டெண்டுல்கருக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்கும் சச்சின் டெண்டுல்கர் அவுட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல பேரும் பிரார்த்தனை எக்கச்சக்கமாக வைப்பாங்க டீம் ஜெயிக்குதோ இல்லையோ தோக்குதோ இல்லையோ சச்சின் டெண்டுல்கர் மட்டும் அவுட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் பிரார்த்தனை பண்ணவெல்லாம் இருப்பான் ரெண்டாவது நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவுட் ஆயிட்டுனா உடனடியாக அவ்வளோதான் கேம் முடிஞ்சுது இனி ஜெயிக்கவே முடியாது பின்னாடி யார் பாடுறா அவங்கெல்லாம் இறங்கினா ஆடுவாங்களா இன்னொன்னு பாக்கி இருக்குது போடுறதுக்கு அப்படின்னு ஒவ்வொரு மக்களும் பார்த்தீங்கன்னா பவுலர் யார் பா போடுறது விளையாட போறோம் பின்னாடி யாருது இதுக்கு முன்னாடி இவன் எப்படி எல்லாம் ஆடி இருக்கான் இப்படிதான் நம்ம கணக்கெடுத்துட்டு இருப்போம் கண்டி ஆனா சச்சின் அவுட் ஆகாத வரைக்கும் என்ன நினைப்பான் ஏ சச்சின் டெண்டுல்கரா கண்டிப்பா இன்னைக்கு பிச்சு உதற போகிறான் பார் அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் மாதிரியே போக்கஸ் இருக்கும் அந்த அளவுக்கு இந்திய கிரிக்கெட் டீமில் கோலோச்சியவர் தன் திறமை காரணமாக நிரூபித்தவர் தான் டட்டில் சச்சின் டெண்டுல்கர் அந்த சச்சின் டெண்டுல்கரை வந்து சாதி ரீதியாக எடுத்தார்களா என்று கேட்கின்ற பொழுது எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பே கிடையவே கிடையாது அவர்லாம் சில பேர்லாம் பிறவி மேதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் சச்சின் டெண்டுல்கரும் பிறவி மேதை என்று நினைக்கிறேன் பதினோரு வயசில் சாப்பிடக்கூட தெரியாது நம்ம பிள்ளைங்களுக்குலாம் ஆனால் பதினோரு வயதில் போய் பள்ளிகளுக்கு இடையான மேட்ச்சில் வினோத் காம்பலை இவரும் ஆறுநூத்தி அறுபத்தோரு ரன்கள் அடிக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்திருக்கணும் அவர் வந்து ஒரு பிராமண ஜாதியை சார்ந்தவர் தான் மகாராஷ்டிரா பிராமண வகையை சார்ந்தவர் தான் அவர் ஒரு சைவ சாப்பாடு சாப்பிட்றவர் தான் அவங்க தந்தையும் சைவம் சாப்பாடு சாப்பிட்றவர் தான் பிராமணர் தான் அவரை தேர்ந்தெடுத்தவர்களும் பிராமணர்கள் தான் அதற்கு முன்னாடி விளையாடியவர்களும் பிராமணர்கள் தான் எல்லாம் பிராமணர்கள் தான் கிரிக்கெட் என்றாலே மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் இருக்குல்லாச்சுங்களா அவங்க பல மம் மெம்பர்களாக இருப்பாங்க பல பேர் வந்து விளையாடுவாங்க அத்தனை பேரும் பிராமணர்கள் தான் அதற்காக சச்சின் டெண்டுல்கர் பிராமணர் என்பதற்காக மட்டுமே அவரை தேர்ந்தெடுக்கவில்லை அவர் ஒரு லெஜண்ட் புரியுதுங்களா அவருடைய ஆட்டங்கள் பார்த்தாவும் நமக்கு தெரியும் எவனாவது அதிர்ஷ்டத்துல நூறு ரன் அடிக்க முடியுமா ஜாதியால் நூறு ரன் அடிக்க முடியுமா அடிக்க முடியாது அப்போ முழுக்க முழுக்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்ட இருந்தது திறமை இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா டெண்டுல்கர் வந்து எப்பவுமே வந்து இருமாப்புடன் இருப்பாரா நூறு ரன் அடிக்கிறோமே இரநூறு ரன் அடிக்கிறோமே ரெண்டாவது டெஸ்ட்டில் நம்ம தான் அதிகமாக விளையாடி இருக்கோமே அப்படின்னு இரும்மா போடு பாருன்னு கேட்டிங்கன்னா போதும் சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு அம்பையர் ஒரு தவறான ஒரு அபராதம் போட்டு சச்சின் டெண்டுல்கர் எவ்வளவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் ஒரு அபராதம் வாங்காத ஒரு நல்ல மனிதர்களாக மற்ற மனிதர்களுடைய நேசத்தை நேசிக்கின்றவர்களாக எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு ஆய்வு செய்வார் இது ரைட்டா தப்பா ஆய்வு செய்வார் சரி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அமைதியாக வந்துருவாராம் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் பண்ணவே மாட்டாராம் இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணாம ஒவ்வொரு எத்தனையோ ரசிகர்கள் கோடான கூடிய ரசிகர் இருப்பார் அத்தனை ரசிகர் மீதும் அதாவது அவுட் ஆயிட்டா ஏதாவது திட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி திட்டினா கூட சரி ஒரு புன்னகையோடு சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்துடுவாராம் இல்ல ஒரு ஆட்டம் விளையாடுகின்ற பொழுது டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு வச்சுங்களேன் தலையை குனிஞ்சு போட்டுக்கிட்டு கீழே கம்மும் சரியா வந்து உட்காந்துக்கிட்டு காயலர்கள் அமைதியா இருப்பாராம் பக்கத்துல இருக்கவங்க ஐடியா கொடுக்குது அவங்களுக்கு ஐடியா கொடுக்குது என்னடா இது ஐடியா கொடுக்குறது அப்படி எதுவுமே செய்யாம கிரிக்கெட்ல முழுக்க முழுக்க நாகரிகத்தை கடைபிடித்தவர் சச்சின் டெண்டுல்கர் அதனால தான் அவர் வந்து மேலும் 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 உயர ஒரு வாய்ப்பாக இருந்தது ஒவ்வொரு நாளும் மைதானத்தில் இன்னைக்கு விடலாம் விடாதுனா கூட சரி மற்ற இடத்துல போய் பயங்கரமாக பிராக்டிஸ் பண்ணுவாராம் உலகத்தில் இருக்குன்னா ஒவ்வொரு பவுலரும் சச்சின் காலத்தில் வந்து போடுறதுக்கே பயங்கரமாக தயங்குவாங்கலாம் அனில் கும்பலே நம்ம டீம்லேயே இருக்கார் இல்லையா அவர் ஒரு வார்த்தை சொல்லுகின்ற போது சொல்கிறாரு நல்ல வேலைப்பா சச்சின் டெண்டுல்கர் வந்து பார்த்தா இந்தியாவில் பிறந்திருக்காரு அவருக்கு பயிற்சி சமயத்தில் மட்டும்தான் நான் பவுலிங் போறேனே கண்டி நான் வந்து நெஜ ஆட்டத்தில் போடல நான் சச்சின் டெண்டுல்கருக்கு நெஜ ஆட்டத்தில் நான் போட்டுருந்தேன்னு வச்சிக்கா அவளை தான் கீச்சு எடுத்துட்டு இருப்பாரு என் பேரே டேமேஜ் ஆகிட்டு நான் கிரிக்கெட்டுக்கே வந்திருக்க முடியாது என்று தன்னுடைய சக ஆட்டக்காரர்களையே ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கின்ற அளவுக்கு திறமை இருக்கிறது அவர் பிராமணர் என்பதற்காக மட்டும் தேர்ந்தெடுக்கல தேர்ந்தெடுத்தவர்கள் பிராமணர்களாக இருக்கலாம் ஆனால் அந்த பிராமணர்கள் கூட சச்சின் டெண்டுல்கர் ஒரு திறமையாளி ஒரு வந்து கிரிக்கெட்ல ஜாம்புவான் என்று நினைத்துத்தான் அவருடைய சாதனைகளை கணக்கிட்டுத்தான் அவரை அந்த காலத்தில் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் அப்படி தேர்ந்தெடுத்திருந்தாலும் சச்சின் டெண்டுல்கர் யாரையும் ஏமாற்றவே இல்லை எதிர்பார்ப்பை பொய் ஆக்கவே இல்லை அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஓய்வு பெறுகின்ற பொழுது கூட இருநூறாவது டெஸ்ட்ல நூறு அடிச்சிட்டு தான் போனார் என்பது வரலாற்று பதிவுகள் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்